ராஜீவ் கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்வதில் தமிழ்நாடு அரசிற்கு அதிகாரம் இருக்கிறதா என்று தெரியவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ள கருத்து ஏழு பேரின் விடுதலையில் மீண்டும் சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது காந்தி கொலை குற்றவாளிகளான சாந்தன் முருகன் பேரறிவாளன் நளினி ராபர்ட் பயாஸ் ரவிச்சந்திரன் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோரின் தண்டனை காலம் எப்போது முடியும் என்பது விடையில்லா கேள்வியாக நீண்டு கொண்டே இருக்கிறது பரோல் கூட வழங்கப்படாமல் சிறைவாசம் அனுபவித்து வருபவர்தான் நளினி தமிழ்நாடு அரசின் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் தண்டனை பெற்றுள்ள நளினி இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டிலேயே விடுதலை செய்வதற்கு தகுதி பெற்றவராகிறார் ஆயுள் தண்டனை காலம் என்று அறியப்படும் பதினான்கு ஆண்டு காலத்திற்கும் மேலாகவே விடுதலை பெற தகுதியுடன் சிறையில் இருந்து வருகிறார் நளினி இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி எழுபத்தி இரண்டு குடியரசுத் தலைவருக்கும் விதி நூற்று அறுபத்தொன்று மாநில அரசுக்கும் அதிகாரம் வழங்கியுள்ளது ஆனால் இந்த விதிகளை பயன்படுத்துவதில்தான் அரசியல் காரணங்கள் இருக்கிறது என்கிறார் நளினியின் தரப்பு வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் நூத்தி படி அவர்கள் இன்று கூட விடுதலை செய்திருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு செய்ய மனமில்லை அதனாலேயே ஜெயலலிதா அவர்கள் இந்த முடிவை பொழுது நான் ஒரு பத்திரிகைக்கு பேட்டியளித்தேன் இட் இஸ் மியர் பிரிட்டன்ஸ் என்று பாசாங்கு அவர்களுக்கு விடுதலை செய்ய விருப்பமில்லை விடுதலை செய்வதாக நடிக்கிறார் விடுதலை செய்வதாக இருந்தால் நிச்சயம் அரசமைப்பு சட்டத்தின் நூத்தி அறுபத்தி ஒன்றாவது பிரிவின்படி அப்பொழுதே விடுதலை செய்திருப்பார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஜெயலலிதா அனுப்பிய கடிதத்தை மத்திய அரசு கிடப்பில் போட்டது அரசுகளின் நிலைப்பாடுகள் எவ்வாறாக இருக்கிறது என்றால் விசாரணை அதிகாரியாக இருந்த சிபிஐ அதிகாரி ரகோத்தமனின் கருத்தும் மத்திய அரசை நோக்கியே இருக்கிறது எப்பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே பா ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லாத போது நீ எப்படி ஒன் சிக்ஸ்டி ஒன் கவர்னருக்கு நான் எப்படி டைரக்ட் பண்ணுவேன் நீ இதை கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டு இப்பொழுது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய கன்சன்ட் இல்லாமல் இந்த ஏழு அக்யூஸ்டும் ரிலீஸ் பண்ணுறதுன்றது சட்டத்தில் வழியில்லை இது வேறு ஏதாவது இந்த சுப்ரீம் பட்டது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருந்த குற்றவாளிகளெல்லாம் விடுதலை பண்ணலாம் அவங்க அனுபவித்த தண்டனை போதும் அப்படின்றாள் ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் ஒழிய அதுக்கு விடிய விமோசனமே இல்லைன்றதான் என்னுடைய திறமையான கருத்து மத்திய சட்டங்களின் கீழ் தண்டிக்கப்படாத நளினியை விதி எண் நூற்று அறுபத்தொன்றை பயன்படுத்தி விடுதலை செய்வது மாநில அரசுக்கு எளிதான காரியமாக பார்க்கப்படும் போது தாங்கள் முடிவெடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறதா என்றே தெரியவில்லை என்று சென்னை நீதிமன்றத்தில் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருப்பது ஏழு தமிழர் விடுதலையில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு தலைகீழாக மாறியிருப்பதை உணர்த்துகிறது மீண்டும் தேர்தல் களம் சூடுபிடிக்கும்போது ஆட்சியாளர்கள் வாய் திறப்பார்கள் சிறைவாசல் திறப்பது எப்போது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெஃபாருடன் பிரகாஷ் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக உதவி பொறியாளர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டனர் நாமகிரிப்பேட்டை எஸ் எம் டி நகரைச் சேர்ந்த சக்திவேல் தனது வீட்டிற்கு மேலே சென்ற மின்கம்பியை மாற்றியமைக்க நாமகிரிப்பேட்டை மின்வாரிய அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார் இதற்கு நாற்பதாயிரம் ரூபாய் லஞ்சமாக வேண்டும் என உதவி பொறியாளர் ராஜவேலு கேட்டதாக தெரிகிறது பல முறை நேரில் சென்றும் ராஜவேலு மின்கம்பியை மாற்றியமைக்கவில்லை இறுதியாக இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும் என உறுதியாக கூறியதாக தெரிகிறது இதுகுறித்து சக்திவேல் சேலம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார் அவர்களின் ஆலோசனையின்படி ரசாயனம் தடவிய பணத்தை ராஜவேலுவிடம் சக்திவேல் கொடுக்க சென்றுள்ளார் அப்போது தனது உதவியாளரிடம் பணத்தை கொடுக்கும்படி ராஜவேலு கூறியுள்ளார் உதவியாளர் பணத்தை பெற்றபோது மறைந்திருந்த லஞ்ச துறையினர் இருவரையும் கைது செய்தனர் சென்னை கோடம்பாக்கத்தில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாயின மகாலிங்கபுரத்தில் உள்ள அப்பல்லோ என்கிற போட்டோ லேப் மையத்தில் ஏசி திடீரென வெடித்து தீப்பற்றி எரிந்தது சத்தம் கேட்டு லேபில் உள்ள ஊழியர்கள் மட்டுமல்லாது வணிக வளாகத்தில் வேலை செய்த அனைவரும் வேகமாக வெளியேறினர் போட்டோ ஸ்டுடியோவில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இருந்ததால் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது மூன்று தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த வீரர்கள் தீயை அணைத்தனர் இதனால் பிற பகுதிகளுக்கு தீ பரவுவது தடுக்கப்பட்டது எனினும் போட்டோ ஸ்டுடியோ முழுவதும் எரிந்து சேதமானது கோடை விழாவை ஒட்டி இயற்கை மற்றும் வனவிலங்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் புகைப்பட கண்காட்சி உதகையில் தொடங்கியுள்ளது இந்த கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர் மலைகளின் வனப்பையும் அருவிகளின் அழகையும் கண்டு ரசிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் குவிந்து வருகின்றனர் கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியாக கடந்த ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் கோத்தகிரி நேரு பூங்காவில் பத்தாவது காய்கறி கண்காட்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அங்கு ரோஜா கண்காட்சி பழக்கண்காட்சி வாசனை திரவிய கண்காட்சிகளும் நடைபெற உள்ளன இந்நிலையில் நேற்று ஊட்டியில் உள்ள தோட்டக்கலைத்துறை வளாகத்தில் இயற்கை மற்றும் வன உயிரின புகைப்படக் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தொடங்கி வைத்தார் இதில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் எழில் கொஞ்சும் காட்சிகளும் வனவிலங்குகளான புலி கரடி சிறுத்தை யானை உள்ளிட்டவற்றின் அழகிய புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளன மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்றது உலகின் ஒரு பெரிய உயிர்ச்சூழல் மண்டலம் இந்த உயிர்ச்சூழல் மண்டங்கள் மண்டலங்களில் எத்தனை வகையான நிலவாழ் பறவைகள் நீர்வாழ் பறவைகள் வன உயிர்கள் இது இதில் உள்ள பட்டாம்பூச்சிகள்லேருந்து யானை வரை உள்ள பல அரிய வகையான உயிரினங்களினுடைய புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கு நம்ம கண்டிராத பார்த்திடாத பல விஷயங்கள் இதில் இருக்கும் இதை வந்து நம்மலாம் பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த படங்கள் எல்லாம் வந்து கண்காட்சிகளாக வைக்கப்பட்டிருக்கு இந்த கண்காட்சியில் உள்ள அனைத்து புகைப்படங்களும் காட்டு விலங்குகளை நேரடியாக காண்பதைப் போன்று தோன்றுவதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர் வைல்ட் லைஃப் இருக்குது ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இருக்குது அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளைஸ் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி அப்புறம் இந்த லயன் டைல்ட் மெக்காக் இங்கே தமிழ்நாட்டில் என்ன எக்ஸ்க்ளூசிவாக இருக்கோ அதெல்லாம் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இங்கே பிரத்யேகமான விஷயம் என்ன என்று சொன்னால் இங்கே இருக்கிற விலங்குகள் பறவைகள் பட்டாம்பூச்சிகள் தட்டான்கள் பாம்புகள் என்று சொல்லி பல் உயிரினங்களுக்கு தனித்தனியாக அந்த காட்சிக்கான பீடங்கள் அமைத்து அதில் வந்து புகைப்படங்களை மிக அற்புதமான பதிவுகளை எடுத்தது யார் என்ன விலங்கு எங்கு எடுக்கப்பட்டது என்கிற குறிப்புகளோடு ரொம்ப அற்புதமாக செய்திருக்கிறார்கள் இந்த கண்காட்சி வரும் முப்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் மற்றும் மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் சிறுவயது முதலே விமானத்தில் செல்ல வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் இருக்கும் ஆனால் விமானியாகி விமானத்தை இயக்க வேண்டும் என்ற ஆசை சிலரிடத்தில் மட்டுமே இருக்கும் விமானியாக ஆவதற்கு உதவும் தொழில்முறை படிப்புகள் குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் விமானியாக விமானத்தை இயக்குவதற்கு மத்திய அரசிடமிருந்து உரிமம் பெற வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்கள் மட்டுமே இந்த உரிமத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் பைலட் பணிக்காக மொத்தம் மூன்று வகையான உரிமம் வழங்கப்படுகிறது ஸ்டூடெண்ட் பைலட் லைசென்ஸ் பிரைவேட் பைலட் லைசன்ஸ் மற்றும் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இன்று மூன்று வகை உரிமம் வழங்கப்படுகிறது ஸ்டூடெண்ட் பைலட் லைசென்ஸ் பெற பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற பிறகு இந்திய அரசு நடத்தும் பொது நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் உத்தரப்பிரதேச மாநில ரேபரேலியில் உள்ள இந்திரா காந்தி ராஷ்டிரிய ஊரான் அகாடமி நடத்தும் பைலட் திறன் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கான ஸ்டூடெண்ட் பைலட் லைசென்ஸ் வழங்கப்படுகிறது இதனை பெற்ற பிறகு தேர்வில் பெற்ற மதிப்பெண்களை கொண்டுதான் அடுத்த கட்டமாக கல்லூரியில் தொழில்முறை விமான இடம் விமானத்தை இயக்க கற்றுக்கொள்ள வேண்டும் விமான பயிற்சியை ரேபரேலி விமான தளம் புவனேஸ்வர் மற்றும் லக்னோவில் உள்ள அரசு விமான பயிற்சி மையங்களில் சேர்ந்து பெறலாம் இது மட்டுமல்லாமல் தனியார் விமான கல்லூரிகளிலும் சேர்ந்து படிக்கலாம் ஸ்டூடெண்ட் பைலட் லைசென்ஸ் பெற்ற பிறகு அறுபது மணி நேரம் விமானத்தை இயக்கிய ஆண்டுக்கு பிறகு பிரைவேட் பைலட் லைசென்ஸ் வழங்கப்படுகிறது அடுத்த கல்லூரியில் எடுக்கப்படும் ஐநூற்று ஐந்து மணி நேர தியரி வகுப்புகள் நாற்பது மணி மணிநேர ஆய்வக பயிற்சி மற்றும் இருநூற்று ஐம்பது மணி நேரம் விமானத்தை இயக்கிய பயிற்சி பெற்றவர்களுக்கு கமர்ஷியல் பைலட் லைசென்ஸ் வழங்கப்படும் இந்த பயிற்சி வகுப்பு மொத்தம் பதினெட்டு மாதங்கள் எடுக்கப்படும் பைலட் லைசன்ஸ் பெற போது கல்வி கட்டணமாக முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் தனியார் பயிற்சி நிறுவனங்களில் இந்த கட்டணம் இன்னும் அதிகமாக இருக்கும் அத்துடன் விமானத்தில் பறக்கும் பயிற்சியை மேற்கொள்வதற்கு தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு பைலட் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் பி எஸ் சி ஏவியேஷன் படிக்க விரும்பும் மாணவர்கள் கான்பூர் சத்ரபதி சாகுஜி மகாராஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கலாம் மூன்றாண்டு கால இந்த படிப்பை படித்து முடிக்கும்போதே கமர்ஷியல் பைலட் லைசென்ஸும் சேர்ந்து எடுக்க முடியும் விமானப் படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு எழுத பனிரெண்டாம் வகுப்பில் ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்று கணிதம் மற்றும் இயற்பியல் பாடத்தை படித்திருக்க வேண்டும் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க பதினெட்டு வயது முதல் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் பைலட் தேர்வுக்கான நுழைவுத் தேர்வில் கணிதம் இயற்பியல் ஆங்கிலம் திறனறிவு பகுதியிலிருந்து கேள்விகள் இடம்பெறும் இந்த தேர்வு மொத்தம் இரண்டு மணி நேரம் நடைபெறும் இதுகுறித்த கூடுதல் உரங்களை டபிள்யூ 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 டாட் ஐஜிஆர் என்ற இணையதளத்தில் காணலாம் விமானப் படிப்புகளை முடித்தவர்களுக்கு போக்குவரத்து விமான நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் தனிநபர் விமானம் ஹெலிகாப்டர் சரக்கு விமானம் ஆகியவற்றை இயக்கும் வேலைகள் காத்திருக்கின்றன அத்துடன் பாதுகாப்புத்துறையின் ஓர் அங்கமான இந்திய விமானப்படையில் ஃபைட்டர் பைலட் பணிகளும் காத்திருக்கின்றன